அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய வீடியோ வந்து எதை பற்றினா, நம்ம வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை வந்து விளைஞ்சி தயாராக இருக்குங்க, அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதை இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வளர்ந்துருக்கு. பாருங்கள், இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து அறுவடை பண்ணிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து இது வளர்க்குறது வந்து கட்டிங்ஸ் மூலியமாகவே வளர்க்கலாங்க. இப்போ நம்ம பறிக்கிற கீரையை பாருங்கள், இப்படி பறிக்கிறோம்ல, கீரையை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த தண்டு பகுதியை நம்ம ஊனி வச்சோம்னா மறுபடியும் நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள், நான் இதே போல் கத்திரிக்கோளால் நல்லா கட் பண்ணிக்கிறேங்க. அறுவடை பண்ண கீரையை இதில் வச்சுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்ம ஒரு தடவை உற்பத்தி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வருஷம் முழுக்க கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணியும் இருக்குது, பச்சை கலரில் இருக்கும்ல நம்ம நாட்டு பொன்னாங்கண்ணி அதுவும் இருக்குது. இதுக்கு எல்லாமே என்னென்னா வந்து டயத்துக்கு நம்ம அறுவடை பண்ணணுங்க. அப்படி லேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஒன்று, கீரைகளில் வந்து பூச்சி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா கீரையை வந்து உடனே அறுவடை பண்ணாமல் விட்டோம்னா இந்தமாதிரி பூச்சி பிடிச்சிருங்க. பாருங்கள், கீரை பொன்னாங்கண்ணி கீரை தலை தலை தலைன்னு நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம எந்த கஷ்டமும் பட தேவையில்லைங்க. மார்க்கெட்லேருந்து கீரையை வாங்கிட்டு வந்துட்டு கீரையை சாப்பிட்டுட்டு அந்த தண்டை வந்து ஒரு சட்டியில் ஊனி வச்சோம்னா, ஒரு தொட்டியில் குரோ பேக்கில் ஊனி வச்சோம்னா நமக்கு இந்தமாரி ஆர்கானிக்காக நம் பூச்சி இல்லாமல் மருந்து இல்லாமல் பூச்சி மருந்து தெளிக்காத நல்ல ஆரோக்கியமான கீரை கிடைக்குங்க. எல்லாரும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த குரோ பேக்கில் இருந்த கீரை எல்லாத்தையும் பறிச்சுட்டு இது பண்ணியாச்சுங்க. இந்த மாடி தோட்டத்தில் என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம வந்து பயிர் வைக்கிறத விட கரெக்டான டயத்தில் அறுவடை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது நானே யோசித்து யோசித்து ரொம்ப நாள் விட்டுட்டேன். இன்றைக்கி இந்த மாடி இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பாருங்கள், சூப்பராக. இது பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து நிறைய விட்டமின் ஏ இருக்குதுங்க, அப்புறம் இரும்பு சத்து எக்கச்சக்கமாக இருக்குது. இது இல்லாமல் நம்மளுக்கு மெக்னீஷியம் மற்ற தாது உப்புக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்குது. இந்தமாரி காய்கறியை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு க்ரோ பேக் இருந்தால் போதுங்க. நான் வந்து 9க்கு ஒரு 20-24 அப்படின்ற ஒரு கீரை பையில் தான் நான் வச்சுருக்கேன். இதே போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்தமாதிரி சத்தான ஆரோக்கியமான கீரைகள் உற்பத்தி செய்து பாருங்கள். இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக என்னுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டிங்கன்னா இதே போல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தாங்க என்னை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி பல வீடியோக்கள் போட வைக்கும். நன்றி, வணக்கம்.